சொல்லவே முடியாது அதெல்லாம் ஒண்ணேல எஸ்டிஆர் தான மாஸ் எல்லாம் கதலா பாக்காதீங்க பாக்க படம் நல்லா இருக்கு எஸ்டிஆர் படம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் விஜய் சேவி தான் மாஸ் படம் சூப்பர் எல்லாரும் நல்லா சூப்பரா எல்லாரும் சூப்பரா அரவிந்த் சாமி ஆக்டர் சூப்பரா இருக்கு விஜய் சேவி தான் ஹீரோ வேற லெவல் நல்லா சூப்பரா போகுது மணி ரத்னம் படம் இவ்வளவு ஃபாஸ்டா இருந்தது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் சூப்பரா இருக்கு படம் பாக்க எங்க தல ரொம்ப வருஷம் கழிச்சு படம் கொடுத்தாலும் சரியா குடுத்துடா போல படம் வேற லெவல் சூப்பர் ஹிட் எஸ்டிஆர் எஸ்டிஆர் படம் வெயிட்டு படம் சுமாராக போகுது ப்ரோ மணிரத்னம் எப்போ எதிர்பார்த்தோம் பெருசாக எதிர்பார்த்தோம் இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஆனால் பாட்டெலாம் நல்லா இருக்குது பாட்டு நல்லா இருக்குது சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது மற்றபடி ஸ்லோவாக போகுது ரொம்ப பழைய கதை ஓடுற மாதிரி ஆனால் விஜய் சேதுபதி வேற லெவல் நடிச்சிருக்காப்புல அதில் எந்த இதுவும் இல்லை மற்றபடி பார்த்தா ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்லோ ரொம்ப போராக போகுது மூவி ஃபஸ்ட் ஹாஃபும் போராக போச்சு செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பும் போச்சு அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு மற்றபடி இவர் சிம்பு சீன் வந்ததுலேருந்து கொஞ்சம் நல்லா போச்சு விஜய் சேதுபதியில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோ அவ்வளோதான் ஸ்டோரி லைன் வந்து நல்லா தான் இருக்குது பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது விஜய் சேதுபதி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப அதெல்லாம் நல்லா இருக்குது எல்லாருமே ஸ்டார் கேஸ்ட் அதெல்லாம் நல்லா இருக்கும் காமெடி அப்படின்றது எதுவும் இல்லை ஆ ஓரளவு ஈக்குவலாக தான் இருக்குது சம்மனா வேறு லெவல்னா கேங்ஸ்டர் பண்ணோம் வேறு லெவல்னா சிம்பு ஆக்டிங்கா வேறு லெவல்னா அப்புறம் சம்ம படம் பார்த்துருவானா படம் வந்து நல்லா இருக்குண்ணா இது இந்த மணிரத்னம் படம் மாதிரி இல்லை இது வேறு இது வேறு ஏதோ படம் ரீமேக் எடுத்த மாதிரி இருக்குதுல்ல சிம்பு சிவகாச்சி சிம்பு அருண் விஜய் எல்லாரும் படம் நல்லா நடிச்சிருக்காங்க சிம்பு மட்டும்தான் நான் கொஞ்சம் ஹைலைட்டே தெரியல அந்த படத்தில் அருண் விஜய் சிம்பு மட்டும்தான் அந்த கதை மாதிரி செகண்டாக ஃபுல்லாக அவங்க தான் காமிக்கிறாங்க அருண் சாமி கொஞ்சம் கொஞ்சம் சீன் தான் இருக்கா ஆனால் படம் அருண் சாமி அவருக்கு தெரியல அப்புறம் இவங்களை அவங்க என்னது ஜோதிகா அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க அப்புறம் இவங்க விஜய் சேதுபதி கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்குதுண்ணா கிளைமேக்ஸில் சுட்டுருவாங்க அந்த சீன் சூப்பராக இருந்துச்சு கிளைமேக்ஸில் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு சாங்ஸ் எதுவுமே நல்லா இல்லைண்ணா இது சாங்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்குருவி செவந்து போச்சு நினச்சி அது ரெண்டு பாட்டு தான் நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸில் எக்ஸ்பிளேஷன் பண்ணுறாங்க கிளைமேக்ஸில் வந்துச்சு அந் அது கரெக்டாக வச்சுருக்காங்க அதில் அப்புறம் விஜய் சேதுபதியும் சிம்பு தான் ஆக்டிங் நல்லா கொடுத்துருக்காங்க அருண் விஜய் கொஞ்சம் நல்லா இருக்காது அருண் சாமி பிடிக்கல அது தேவை ஒரு மாதிரி இருக்குது அவர் ஆக்டிங் நல்லா இல்லை 10-8 ஃபைவ்க்கு 4 காற்று வெளி ஓகே கண் பண்ணல அது ஒக்கையாக இருக்கும் அந்த படம் ரெண்டுமே இந்த படம் சூப்பராக இருக்குது ஆனால் மணியத்திரம் படம் மாதிரியே தெரிலண்ணா இது விஜய் சேபதி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வந்திருக்காரு அதில் ஸ்டார்டிங்கில் சஸ்பென்ஸ் பண்ணுற இது சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் சீக்ரெட் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணிடுறாங்க கிளைமேக்ஸில் படம் நல்லா இருக்குது அவர் விஜய் சேதுபதி வந்துட்டு கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு அதில் ஆனால் விஜய் சேபதி ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன கேரக்டர் தான் இது இன்டர்வல் கவர்மெண்ட் சின்ன சின்ன கேரக்டர் தான் கிளைமேக்ஸ் தான் நல்லா கொடுத்துருக்காங்க அவருக்கு விஷுவலாக கிராஃபிக்ஸ் என்ன அவளை எடுக்கல கிளைமேக்ஸில் மட்டும்தான் சிம்பு சூட்டோன்னு விழுற மாதிரி அது கிராஃபிக்ஸ் மாதிரி தான் தெரியுது மற்றதால அவளுக்கு பட்ஜெட் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் படம் நல்லா இருக்குண்ணா அதில் ஒன்ஸ் வாட்சபிள் ப்ரோ பரவாயில்ல ஏதோ ஒரு வாடகை ஒரு மாதிரியாக இருக்குது மணிரத்னம் படம் மாதிரி இல்லை பார்க்கவே முடியாது அந்த மாதிரி இருக்குது படம் வந்து எஸ்டிஆருக்காக தஞ்சி வந்தது செம்மையாக இருக்குது படம் சூப்பராக இருக்குது ஆனால் என்ன ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்னா அரைச்சமாகவே அரைச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா மணிரத்னம் சார் படம் மாதிரியே வந்து நல்லா இருக்குது மணிரத்னம் சார் படம் மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம் கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருக்குது ஆனால் மூணு கேரக்டர் வர்தா தியாகு அப்புறம் ஈதி இது மூணு கேரக்டரு வர்தா கேரக்டர் எதுக்கு சாவரான்னு ஒரு காரணம் இருக்குது தியாகு கேரக்டர் எதுக்கு சாவரான்னு காரணம் இருக்குது ஆனால் ஈதி எஸ்டிஆர் கேரக்டர் எதுக்கு சாவரான காரணம் தெரியல ரெண்டாவது போலீஸ் தான் கேத்துன்னு கடைசியில் விஜய் சேதுபதி வேறு லெவலில் எடுத்துகிட்டு வந்துட்டார் அது ஒரு ரீசன் ரெண்டாவது ரீசனு விஜய் சேதுபதிக்காக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் வந்து செம காமெடியாக இருந்துச்சு இன்ட்ரொடக்ஷன் அவர் யாருதுன்னா விஜய் சேதுபதி இன்ட்ரொடக்ஷன் இருந்துச்சு ஆனால் ஓரளவுக்கு செம்மையாக இருந்துச்சு ஆனால் கிளைமேக்ஸில் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு படம் சமையிட்டு எனக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5-4 கொடுப்பேன் நான் படம் நல்லா தானே இது பார்க்கலாம் ஆனால் என்ன கொஞ்சம் லேகிங் ஆயிடுச்சு அது மட்டும் கொஞ்சம் இது பண்ண சூப்பராக இருக்கும் படம் படம் நல்லா இருந்துச்சு எல்லாருக்குமே ஈக்குவலாக ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில் வந்து ட்விஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அதுதான் சூப்பராக இருந்துச்சு ஆக்டிங்லாம் ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாட் இஸ் குட் செகண்ட் ஹாஃப் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ஜி எக்ஸ்ட்ராடினரி மணிரத்னம் மூவி ரொம்ப நாள் கழிச்சு மணிரத்னம் மூவி செமையாக இருக்குது இன்னொரு வாட்டி பார்க்க போகிறேன் படம் எத்தனை பார்க்கலாம் நல்லா இருக்கு சூப்பர் நல்லா இருக்குண்ணா நல்லா இருந்தது ப்ரோ சூப்பர் வேற லெவல் ப்ரோ சூப்பர்ண்ணா படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆவரேஜ் ஆவரேஜ்